உமா ஐயோ இதான் அம்மா வீட்டுல பாலை வாத்தீங்க எத்தனை வந்தீங்க அதுதான் முக்கியம் நீங்க எப்படிமா வந்தீங்க அடேடேடேடே மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நீங்க எப்ப வந்தீங்க நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் தான் குளிச்சேன் ஓஹோ அம்மா நீங்க ஏதோ பாத்ரூம்ல குளிச்சுட்டா இருந்தீங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா பேசிட்டே இருங்க அவர் இங்க இருந்து சென்னனை பாத்துட்டு பேசிட்டு தான் போவாராம் நான் வெளிய போயிட்டு நான் உரமிச்ச ஸ்ரீராம் ராத்திரி வேலையில எங்கப்பா சினிமா கல்யாண ராமன் கமலஹாசன் டபுள் டோர் வர்றேன் சீக்கிரமா வந்து சேரப்பா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு பாவம் என்ன இந்த வேலையில வந்தீங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் வர வழியில உங்களை பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல அவங்களுக்கு பழக்கம் உண்டோ யாருக்கு ஓஹோ பார்ட்டியில என் தங்கச்சிய பாத்துட்டீங்களா மீனாட்சி துரசாமி அவ ரொம்ப சோசியல் எங்க பார்ட்டின்னு அலைவா சௌக்கியமா இருக்காளா நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு வேற எது கான்ட்ராஸ்ட் அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம் உங்களை விட கொஞ்சம் உயரம் என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் நீங்க ரொம்ப புத்திசாலி அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மள ஏமாத்திருவாங்கம்மா பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் சிம்மயானந்த என்னப்பா சொன்னார் உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட் ஓஹோ அவர் சொன்னார் சார் உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்க தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார் என்ன தத்துவம் பாத்தியா அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அயோக்கியன கூட விட்டுடலாம் முட்டாள நிக்க வச்சு சுடணும் யூ கேன் பி அ சீ பட் நாட் எ ஃபூல் முருகா இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும் நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ நீங்க உட்காருங்கம்மா ரஜா நவரே அப்பா போயாச்சு நான் எதிர்பார்க்கவே நீங்க வருதுங்க என்ன சந்திரன் ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு சின்ன ஆசை நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன் வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து மறுக்க கூடாது கண்டிப்பா வரணும் கூப்பிட்டீங்களா சார் க்ளோஸ் தி டோர் கம் ஹியர் என்ன சார் ஸ்கவுண்ட்ரல் என்று சொன்ன வருத்தப்பட மாட்டியே யுவர் பிரதர் இஸ் எ பிளடி ஸ்கவுண்ட்ரல் என்ன சார் ஆச்சு அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல சார் அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கு வரதில்லையா சார் ஆனா என் வாழ்க்கையில கொடுக்க வரானே அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம் உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம் மறுபடியும் அம்மாவா ஆமா அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார் அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம் நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா இருக்கட்டும் வெயிட் பண்ணி பேசுவோம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார் இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டு மிக பக்தியில் அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார் அது பக்தி இல்ல இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயில பெற்று எடுத்துட்டோமே அங்கலாய்ப்பு கோயிலேயே சத்தியாகிரகம் நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்களுக்கு சஷ்டமோ எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம் அங்க போய் பாப்போம் அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு தெரியாதா நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் எனக்கு தேவையில்லை நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு என்ன விஷயமா பேச வராங்க அம்மா கேட்டாங்க என்ன சொல்றது நல்ல விஷயமா தான் இது என்னம்மா இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பையனை சார் நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ பேசப்படா உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம் இப்படிப்பட்ட மாப்பிளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம் நீ பேசப்படாதுப்பா உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன் இந்த காலத்து பொண்ணு காதல் ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன் இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி பத்து மாசம் சுமந்து பத்தது நீங்க தானே உட்காருங்க
நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறனா? தங்க கம்பி நீ உட்கார் வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதலிக்கிறாரு, மக இன்னொரு காதலிக்கிறா, நான் செத்த